Hi, welcome back to Lakshmi's Pantry. It's Lakshmi's Pantry oda holiday special recipes. Innikki holiday special recipe la nama baked fish eppadi pandradun paaka porom. Nama sadharanama fish pandradha irundha fish kolambu vepom, fish fry pannuvom. Nama vandu konjam different ah innikki nama bake panna porom. Adu kuda vegetable ellam potu nama Indian seasonings vechche dhaan nama indha fish ah bake panna porom. Vaanga eppadi pandradun paakalam. சம பேக்டு ஃபிஷ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனை வந்து 450 டிகிரிஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் 200 கிராம்ஸ் வந்து டிலாபியா ஃபிஷ் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃபிலே பண்ண ஃபிஷ்ஷஸ் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து முள் எதுவுமே இருக்காது, ஸ்கின் இருக்காது. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வாக்கில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட் டு டேஸ்ட், சால்ட் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். சாம்பார் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம், இல்லை குழம்பு பவுடர் எடுத்துக்கலாம். பட் சாம்பார் பவுடர் எதுக்கு எடுத்துக்கலாம்னா இஸ் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சாம்பார் தூள் அல்ல குழம்பு மிளகாத்தூள் எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சீசனிங்க்கு நீங்கள் வேறு ஏதாவது இட்டாலியன் சீசனிங்கோ இல்லை வேறு ஏதாவது சீசனிங் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த இதை பேக் பண்ணதுக்கு நான் கூட வந்து பேக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ப்ராக்லி, காலிஃப்ளவர், அஸ்பாரகஸ், பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். சீசனிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இந்த நான் இப்போ ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷை அந்த இந்த அலுமினியம் ஃபாயில் ட்ரேயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது கிளாஸ் ட்ரே கூட எடுத்துக்கலாம். அவன் சேஃப் ட்ரே எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த எடுத்து வச்சுருக்குற எண்ணெய், சாம்பார் பவுடர், உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நிறையாவும் போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம். சால்ட் டு டேஸ்ட், ஸோ லெமன் ஜூஸ். அதே மாதிரி இந்த லேசாக இந்த பக்கம் திருப்பிட்டு இன்னொரு சீசனிங் கொடுத்துருங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீசனிங்க்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த வெஜிடபிள்ஸ் கூட நீங்க அதில் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை வந்து 450 டிகிரி அவனில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். அங்கங்கே நான் ஃபோர்க்கை வச்சு ஓட்ட போடுறேன் நான். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆவி நல்லா போகும். ஓ, நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் இந்த வெண்ட் பண்ண அலுமினியம் ஃபாயில் ட்ரேயை நான் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். ஃபிஷ்ஷை ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 15 to 20 மினிட்ஸ் இஸ் மேக்ஸிமம். நீங்கள் வந்து நீங்கள் 10 மினிட்ஸ்லேயே கூட நீங்கள் இதை குக் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஓப்பனாக வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் நான் குக் பண்ணி பார்த்துக்கிற போகிறேன். அதுக்கு மேலே எனக்கு தேவைப்பட்டால் நான் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுவேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அதை எடுக்க போகிறேன். எடுத்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ தூரம் குக் ஆயிடுச்சுன்னு. ஃபிஷ் நல்லா குக் ஆயிடுச்சு, கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்குது. இதை வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பனாக குக் பண்ணேன்னாக்கா நல்லா கொஞ்சம் ட்ரை ஃபிஷ் கிடைக்கும் நமக்கு. நான் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பனாக அவனில் வைக்க போகிறேன்.
நம்ம 15 minutes வந்து க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணோம். அதுக்கு அப்புறம் நான் இப்போ ஒரு 5 minutes ஓபனா வச்சிருக்கேன் அதை dry பண்றதுக்காக. கொஞ்சம் நல்லா dry ஆயிடுச்சு. ஃபிளாட் கரண்டி எடுத்து நீங்க இதை வந்து ஸ்கூப் பண்ணி பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருந்ததா பேக்கிங் ஃபிஷ். அதனால் நீங்களும் இந்த பேக்கட் ஃபிஷ்ஷை இந்த ஹாலிடேயில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.